பொறுத்திருந்து பாருங்க. அதாவது உச்ச நீதிமன்றம் வேட்பாளரை தேர்வு செய்வதற்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதாவது உச்ச நீதிமன்ற இதுல த ப்ரப்போசல் ஆஸ் ரிகார்ட்ஸ் சூசிங் த கேண்டிடேட் ஆஃப் தி பார்ட்டி ஷால் பி பிளேஸ்ட் ஃபார் கன்சிடரேஷன். அதாவது யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்ற வேட்பாளர் பட்டியல் பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்பு வைக்கப்பட்டு அவர்களுடைய வாக்குரிமை பெற வேண்டும். அதுதான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆனால் தமிழ்மகன் உசேன் அவர்கள் செய்திருப்பது வேட்பாளர் தேர்வு அல்ல, ரெஃபரண்டம், அதாவது பொது வாக்கெடுப்பு. அவர் ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்று கேட்கிறார். உச்சநீதிமன்றம் சொன்னபடி யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்ற முழு பட்டியலை பெற்று அதை பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அனுப்பி அவர்கள் வாக்குகளை பெறுவதற்கு பதிலாக இவரே ஒரு வேட்பாளரை அறிவித்து நீங்கள் யார் யார் ஆதரிக்கிறீர்கள் யார் யார் எதிர்க்கிறீர்கள் என்று கேட்பது இது ரெஃபரண்டம், பொது வாக்கெடுப்பு. இது வந்து அந்த தேர்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே முழுக்க முழுக்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணான செயலில் ஈடுபட்டிருக்கிறார். இத்தகைய சட்டவிரோதமான செயலுக்கு நாங்கள் உடந்தையாக இருக்கிறோம்.